எம்ஹெச் ரியல் எஸ்டேட்லேருந்து சதீஷ் பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்த ப்ராப்பர்ட்டி ஒரு புது வீடுங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்றாம்பட் ரோட்டில் இருக்குதுங்க. ப்ராப்பர்ட்டியா ஃப்ரண்ட்டு எலிவேஷன் ஒர்க்கு. நான் கேட் போடணுங்க, ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. ப்ராப்பர்ட்டி ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 லெங்க்த்து பார்த்தீங்கன்னா 60 ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. ஆக்சுவலாக அதில் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ இந்த காங்கிரீட் போட்டிருக்காங்க இல்லையா, இதில் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. உங்கள் ரோடு பார்த்து பாருங்கள், இது வந்து ஒரு 20 feet ரோடு. 20 feet அப்புறம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபீட்டாக ஒரு 10 to 15 feet ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா காங்கிரீட் போட்டு ஒரு ஓப்பன் கார் பார்க்கிங் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ளேயும் ஆக்சுவலியாக உள்ளேயும் ஒரு கார் பார்க் இருக்குது, இந்த சைட்லேயும் காங்கிரீட் போட்டு விட்ருக்காங்க. நம்ம வேணும்னா இதில் ஜஸ்ட் ஒரு கிரில் மாதிரி டெம்பரரியாக கிரில் போட்டு நம்ம கார் வெளியில் கூட பண்ணிக்கலாம், ஷெட் ஒன்று இறக்கி. ஃப்யூச்சரில் யாராவது கன்செஷன் வரும்போது கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி அப்போ எடுத்தாங்கன்னா எடுத்துக்கலாம், அது வரைக்கும் நம்ம டெம்பரரியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பில்டிங் பட்டாபடம் பார்த்தீங்கன்னா 20x60 ப்ராப்பர்ட்டி, ஒரு நார்த் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டிங்க. அது வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. கார் பார்க்கிங் வர ஒரு நல்ல ஒரு லெங்க்த்தியான கார் பார்க் தாங்க, ஒரு 7-seater கார் நிற்கலாம் தாராளமாக. மேலே பாருங்கள், சீலிங்கில் எல்லாமே லைட் செட்டிங் கொடுத்துருக்காங்க. லைட் செட் போடாமல் பண்ணியிருக்கேன், ஆன் பண்ணிட்டு வந்து அதே போல் கார் பார்க்கிங் மேலே உங்களே ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதாவது இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம்ங்க. ஏன்னா அதில் பிவிசி டோர் ஒன்று போடுவாங்க. சின்ன சின்ன ஒர்க் பெயிண்டிங் சொல்லுவீங்களா அங்கே பாருங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு பிவிசி டோர் ஒன்று போடுவாங்க. அதே போல் ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிஎஸ் கனெக்ஷன் வைக்கிறதுக்குண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ கார் பார்க்கிங்கில் அந்த டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், மேலே சீலிங்கோட டிசைன் ப்ளஸ்ஸு லைட் செட்டிங். அப்படியே கார் பார்க்கிங்லேருந்து ஒரு 2 steps கொடுத்துருக்காங்க ஹால் போகிறதுக்கு. அதே போல் மெயின் டோர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதில் டோர் போடணும், விண்டோ வந்து ஜஸ்ட் கிரீரோட நிறுத்திருக்காங்க, டோர் போடுவாங்க. மெயின் டோர் ஒன்றும் போடல. ஸோ கொஞ்சம் அந்த டோர் ஒர்க்கு அந்த எஸ்எஸ் ஸ்டீல் ஒர்க்லாம் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அதுபோல் அந்த ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் சைடில் கைப்பிடி வைப்பாங்க, எஸ்எஸ் ஸ்டீலில் கைப்பிடி வைப்பாங்க. ஹால் பாருங்கள், நல்ல ஒரு சேஷியஸான ஹால் மாதிரி தெரியுதுங்க, நல்லா பெருசாகவே தெரியுது. ஹால்லே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஜிரூம் சைடில் கொடுத்துருக்காங்க, அங்கே தெரியுது லெஃப்டில் தெரியுது போஜிரூமுங்க. ஹால் பாருங்கள் நல்லா பெருசாகவே இருக்குது. டிவிக்கு உண்டான ஷோகேஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே உங்களை கிளாஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு பெரிய டிவியை நீங்கள் ஃபிட் பண்ணலாம், அந்தளவுக்கு பெருசாகவே கொடுத்துருக்காங்க உங்களை ஸ்லாப்ஸ்லாம். ஹாலில் மேலே ஃபால்ஸ் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள். இது அந்த ஃபால்ஸ் சீலிங்கோட டிசைன். கீழே வந்து கம்மி பாருங்கள், இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஒரு டெக்ஸ்சர் பெயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சின்னதாக பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க, பூச்செடி மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சைடில் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த சில ஒரு சின்னதாக டிசைன் மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம்ங்க.
ஷவர் வாட்டர் ஹீட்டருக்கு பாயிண்ட் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்காக அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ல ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஒரு சைடில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் மேலே இன்னும் கிரில் போட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஷீட் ஒன்று போடுவாங்க. ஸோ இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஒர்க் பண்ணிங்கிறது டோரு விண்டோஸ் எல்லாம் போடாட்டி வேலை இருக்கிறது. இது மாஸ்டர் பெட்ரூம், அதாவது செகண்ட் பெட்ரூம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் சொன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவ்ஸ் மாதிரி ஒரு பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் க்ளோஸாக காட்டுறோம் பாருங்க, கிரேவ்ஸ் மாடலில் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் ஒரு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த சைடில் ஒரு டிசைன் ஒன்று கொடுத்துருக்காங்க சைடில். இதுலேயும் ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுவும் வெஸ்டர்ன் டைப் ரெஸ்ட் ரூம் தாங்க. அப்புறம் இதுலேயும் ஷவர் வாட்டர் இருக்கிற பாயிண்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பெட்ரூம்லையுமே ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து வெஸ்டர்ன் டைப்பு. இன்னும் டோர்லாம் போடலாம் போடுவாங்க. அதில் இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு உண்டான பாயிண்ட் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது ஏசிக்கு உண்டான பாயிண்ட்டு. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க ஸ்பேஸ் இருக்குது, வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு வீடுங்க சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் நம்மளது வென்டிலேஷனுக்கு பிரச்சனை இல்லை. இந்த சைடில் தான் உங்களுக்கு ஹால் டிசைன் காமிக்க பாருங்க. ஹால் பக்கத்துலேயே சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்பேஸு நீங்கள் சின்னதாக ஒரு டைனிங் ஹால் இங்கே போனோட இங்கே போட்டுக்கலாம். போட்டு நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி இந்த வேலை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு இது வந்து பூஜைக்காக கொடுத்துருக்காங்க, பூஜை ரூமுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸு இது வாங்கி நம்ம ஸ்க்ரீன் போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு ரெடிமேட் டோர் போட்டாலும் நம்ம வாங்கி ஒரு ரெடிமேட் டோர் போட்டுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூம் ஈஸ்டர் ஃபேஸ் பண்ணி தான் இருக்குது. கிச்சன் பாருங்கள், ஒரு நார்மலான கிச்சனுங்க, ஸ்பேஷியஸாகவும் வருது. ஸ்லாப்ஸ் ஒரு சைடில் ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு எல் ஷேப்பில் ராஃப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜும் கிரைண்டரும் வைக்க தோண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ரெண்டு ஃப்ளக் பாயிண்ட் வச்சுருக்காங்க. ஒரு சைடில் நீங்கள் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு சைடில் கிரைண்டர் யூஸ் பண்ணலாம். அந்த லென்த்து இருக்குதுங்க, வித்தும் இருக்குது. பேக்கில் பாருங்கள், ஒரு 5 அடிக்கு உங்களுக்கு கேப் விட்டுருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உண்டான பாயிண்ட்டே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது மேலே நம்ம ஒரு கிரில் போட்டிருந்தாலும் போட்டுக்கலாம் நம்ம வாங்கிட்டு, இல்லை அப்படியே தானே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ப்ராப்பர்ட்டி வேணுன்றவங்க மேலே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் போடணுன்னு மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த டீட்டெயில்ஸ் வேணும், அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒரு டீட்டெயில் வேணும்னா கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.